அக்டோபர் 27 புகழ்பெற்ற விடுதலை போராட்ட வீரர் புரட்சிவாதி பத்திரிகையாளர் பிரம்மபந்து உபாத்யாயாவின் நினைவு நாள். இவரை தமிழர் பூபேந்திரர் என அழைப்பர். பாரதி கூட இவரை பற்றி ஒரு பாடல் எழுதியுள்ளார். பூபேந்திர விஜயம் என்பது அதன் பெயர். பூபேந்திரர் 1861 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11 நாள் மேற்கு வங்காளம் ஹூக்ளி மாவட்டம் கனியான் என்ற கிராமத்தில் பிறந்தார். உயர்நிலை பள்ளியில் படிக்கும் போதே தேசிய இயக்கத்தில் சாய்வு கொள்ளத் தொடங்கினார். கல்லூரி கல்வி காலத்தில் விடுதலை இயக்கத்தில் குதித்துவிட்டார். போர்க்கலையை கற்று பிரிட்டிஷாரை விரட்டியடிக்க விரும்பிய குவாலியர் மகாராஜாவின் இராணுவத்தில் சேர முயன்றார். இருமுறை முயற்சியில் ஈடுபட்டார். மகாராஜாவின் கொள்கையால் ஏமாற்றம் அடைந்தார். அவரது சமகாலத்தில் இருந்த பலரைப் போல பூபேந்திரரும் தேசிய கௌரவத்தை ஆன்மீக தேடலுடன் நிறுவ முயன்றார். இவரது வாழ்க்கை வரலாற்றை எழுதிய ஜூலி லிப்னர் புதிய இந்தியாவை வடிவமைப்பதில் பூபேந்திரரது பங்கு முக்கியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது அடையாளம் 19 நூற்றாண்டின் முதல் பாதியில் உருவானதாகும். அவர் ரவீந்திரநாத் தாகூர், விவேகானந்தர் ஆகியோரின் சமகாலத்தவர், நண்பரும் கூட. பூபேந்திரர் சந்தியா என்ற வங்காள பத்திரிகையை தொடங்கி தான் இறக்கும் வரை அதன் ஆசிரியராகவும் இருந்தார். சந்தியாவின் வாயிலாக சுயராஜ்யத்தையும் சுதேசி இயக்கத்தையும் பிரபலப்படுத்தினார். பூபேந்திரர் யுகாந்தர் என்ற வங்க பத்திரிகை வாயிலாகவும் இந்த முயற்சிகளை மேற்கொண்டார். பிரிட்டிஷ் காலனித்துவத்தையும் ஐரோப்பியரின் பண்பாட்டு மேலாதிக்கத்தையும் சோஃபியா என்ற ஆங்கில பத்திரிகையின் மூலமாக அவர் சாடி எழுதினார். 1907 செப்டம்பர் 10 நாள் பூபேந்திரர் கைது செய்யப்பட்டார். தேச துரோக குற்றமும் சாட்டப்பட்டார். அவரது கட்டுரைகள் கோபமூட்டுபவையாக கருதப்பட்டன. நீதிமன்றத்தில் தன்னை காத்துக்கொள்ள அவர் வாதாட மறுத்தார். எனினும் 1907 செப்டம்பர் 23 தன் வழக்கறிஞர் சித்தரஞ்சன் தாஸ் மூலமாக ஒரு அறிக்கையை மட்டும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். இந்த அறிக்கையில் பூபேந்திரர் பத்திரிகை வெளியீட்டின் முழு பொறுப்பையும் தான் ஏற்பதாக தெரிவித்தார். நிர்வாகம் மற்றும் பத்திரிகை சந்தியாவை நடத்தும் பணி அனைத்திற்கும் தானே பொறுப்பு ஏற்பதாக அவர் அறிவித்தார். மேலும் 1907 ஆண்டு ஆகஸ்ட் 13 அன்று வெளியான பத்திரிகையில் பிரசுரமான கட்டுரையை தான் எழுதியதாகவும் அவர் அறிவித்தார். அந்த கட்டுரைதான் இந்த வழக்கு ஏற்படுவதற்கு காரணமான கட்டுரைகளில் ஒன்றாகும். அந்த வழக்கு விசாரணையில் ஒத்துழைக்க விரும்பவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். ஏனெனில் சுயராஜ்யத்தை அடையும் கடவுள் நியமித்த பணியில் ஒரு சிறிய பங்கை தான் செய்ததாகவும் அப்படி இருக்க தான் அயலாருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். உண்மையில் இந்த நாட்டினுடைய மேம்பாட்டுக்கு தடையாகவே பிரிட்டிஷ் அரசு இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். விசாரணையின் போது பூபேந்திரர் தனக்கு வயிற்றில் வலி இருப்பதாக தெரிவித்தார். உடனே கல்கத்தா கேம்ப் ஹெல் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அறுவை சிகிச்சை ஒன்று உடனே மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் வலியை தாங்க அவரால் இயலவில்லை. 1907 அக்டோபர் 27 நாள் அவர் காலமானார். தனது 46 வயது வாழ்வில் பூபேந்திரர் உண்மைக்காக இடைவிடாது போராடினார். ஆதிக்கத்திற்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டிருந்தார். இதே அக்டோபர் 27 நாள் 1904 ஆண்டு பிறந்தவர்தான் கல்கத்தாவின் புரட்சிகர விடுதலை வீரர் யதீந்திரநாத் தாஸ் ஆவார். தன் 17 வயதில் ஒத்துழையாமை இயக்கத்தில் 1921 யதீந்திரநாத் தாஸ் பங்கேற்றார். 1929 ஜூன் 14 நாள் லாகூர் சதி வழக்கின் தொடர்பில் பிரிட்டிஷாரால் அவர் கைது செய்யப்பட்டார். புரட்சிவாதிகளால் ஜான் சாண்டர்ஸ் என்ற பிரிட்டிஷ் போலீஸ் அதிகாரி கொல்லப்பட்டதற்கான வழக்கு அந்த லாகூர் சதி வழக்கு. அரசியல் சிறை கைதிகளின் உரிமைகளுக்காக போராடிய யதீந்திரநாத் தாஸ் லாகூர் மத்திய சிறையில் உண்ணாவிரதம் இருக்க தொடங்கினார். போலீசார் அரசியல் கைதிகளை மோசமாக நடத்துவதை கண்டித்து இந்த உண்ணாவிரதத்தை அவர் நடத்த தொடங்கினார். உண்ணாவிரதத்தின் போது எண்ணற்ற சிரமங்களை அவர் தாங்கினார். முடிவாக 63 நாட்கள் தன் உண்ணாவிரதத்தை தொடர்ந்து நடத்திய பிறகு 1929 ஆண்டு செப்டம்பர் 23 நாள் தாய் மண்ணிற்காக அவர் உயிர் துறந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் யதீந்திரநாத் தாஸை இந்தியாவின் இளம் தாதி சீச்சி என்று புகழ்ந்தார். தாதி சீச்சி என்பவர் ஒரு புகழ்பெற்ற யோகியாவார். இப்படித்தான் அவர் தியாகம் செய்து உயிர் துறந்தார் என்பதால் யதீந்திரநாத் தாஸை இப்படி அழைத்தார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்.